வணக்க மக்களே மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியே கடைசி நாள் உடனே இதை செய்யுங்கள் மக்களே வெளியான முக்கிய தகவல் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அரசனுடைய உண்மையான அறிப்பு உடனுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க இப்போ ஒவ்வொரு மாதமுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது இந்த மாதம் முடிகிறப்ப இந்தந்த மாற்றங்கள் முடிய போகிறது இந்த திட்டங்கள் முடிய போகிறது உடனே செஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள்லாம் நம்ம தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி அந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்கும் தெரியும் அதே போல புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற தகவலுமே மத்திய மாநில அரசின் சார்பாக சொல்லப்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த வேலையை கட்டாயம் முடிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளிவரும் ிருக்கிறதுன் என்பாம் அதன் அடிப்படையில் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இதை செய்யலைனா சிலிண்டர் மானியம் கட் செய்யப்படும் என்பதால் மறக்காம உடனே செஞ்சிடுங்க எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவரும் இது மிகவும் கட்டாயம் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த புதிய விதியை நீங்கள் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நிறுத்தப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கேஒய் ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிவு தேதிக்குள் வந்து செய்து நிரப்பி முடிக்க வேண்டும் இல்லை எனில் மானியத்தின் பலன்கள் தகுதி பெற மாற்றிகள் அனைத்து எல்ஜிபி சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு Komm. தங்களது கேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் இ கேஒய் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் அதாவது முதலில் உங்களுக்கு சிலிண்டர் வழங்கும் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று உங்கள் கணக்கின் கேஒய்சியை புதுப்பிப்பதற்கு அவர்கள் கேட்கும் ஆவணங்களை தாங்க இப்படி படிவத்தை நிரப்பித்தவர்களுக்கு மட்டுமே இனி மானியம் வழங்கப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கேஒய்சியை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடித்து வைக்க வேண்டும் அப்படி முடித்து வைக்கல அப்படின்னா உங்களுக்கு மானியம் என்பது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தகவலையுமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்த மானியம் தான் அவனுக்கு வர்றது இல்லையடா அப்புறம் ஏக்கடா இகே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலிண்டர் வைக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க ஆனால் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது அம்மனா அவங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் பக்கம் மானியமானது மாதம் மாதம் வந்துகிட்டு இருக்கிறது அதே போல் நார்மலாக சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மானியமானது வருவது கிடையாது அது வந்து நிப்பாட்டி ரொம்ப வடங்கள் ஆகிப்போச்சு இப்படிப்பட்ட சொல் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதாவது வந்து இப்போ வந்து ஆட்சி மாற்றங்களோ அல்லது ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் மறுபடியும் மோடி அவர்களோ வந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் வந்து சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் யோயி இரநூறுபாயோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிங்க ஒரு பேச்சுக்கு வச்சிக்கோங்க அப்படி கொடுக்கக்கூடிய சமத்தில் நீங்கள் இகேஓசி பண்ணி வைத்திருந்தால் மட்டும் அந்த நபர்களுக்கு மட்டும் தான் மானியமானது கெ கொடுக்கப்படும் மற்ற நபர்களுக்கு மானியம் என்பது கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலுமே பதிகம் அப்படின்னா தற்போது வந்துருக்குது அதுவும் இன்னும் இரண்டு நாட்கள் நீங்கள் தேதி இருபத்தொம்போது போயிடுச்சு முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் முடித்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் சிலிண்டருக்குரிய மானியம் எப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு கைக்கு வரும் அப்படி இல்லை முடிக்கல அப்புடின்னா சிலிண்டர் நீங்கள் எப்பயும் போல வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்குரிய மானியங்கள் என்பது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறாங்க மாதிரி தகவலுமே பார்த்தீங்கன்னா தற்போது வந்திருக்கிறது அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணவனா உங்கள் சிலிண்டர் ஏஜென்சிக்கு போங்க அங்கே போய் கேட்டால் என்னென்ன ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே நீங்கள் கேஒய்சியை சரியான முறையில் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க